என்னதான் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டிடபிள்யூஎஸ் வந்திருந்தாலும் இன்னமும் நெக் பேண்டை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க நெக் பேண்டுக்கு ஃபேன்ஸ் நிறையவே இருக்காங்க ஆனால் நெக் பேண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷி நிலைமைக்கு வந்துருச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நெக் பேண்ட் ஹெட்ஸ்கிட்ட திருப்பி தட்டி இன்னும் உயிரோட தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி போட் லான்ச் பண்ணிருக்கிறதா இந்த போட் ட்ராஃபர்ஸ் டூ ஃபைவ் ஃபைவ் டச் அப்படின்ற ஒரு நெக் பேண்ட் இயர்ஃபோன்ஸ் இந்த போட்டுடைய டூ ஃபைவ் ஃபைவ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரிஸ் ஏகப்பட்ட ஹெட்ஃபோன்ஸ் இந்த டூ ஃபைவ் ஃபைவ் சீரிஸில் இருக்குது அதில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காது இந்த டூ ஃபைவ் ஃபைவ் டச் இந்த இயர்ஃபோன்ஸில் என்னென்னலாம் இருக்குது இதை நீங்கள் வாங்கலாமா இதோடய பிரைஸ்ட்டு இந்த மாதிரி அதையும் மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்துருப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ரைட்டு அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதை பிடிச்சி எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்செட் வெளியே வந்துரும் இங்கே நமக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க இது ப்ளூ கலர் வேரியண்ட் ஓகேவா இதே மாதிரி வேறு சில கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஃபுண்டு நமக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள் தென் ரீப்ளேஸபிள் டிப்ஸ் ப்ளஸ் அது போக இதோட அந்த வாரண்ட்டி மேனுவல் இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ஹெட்ஃபோனுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதோட பில்டை பார்த்தோம்னா இது வந்து கம்ப்ளீட்டி பிளாஸ்டிக் ப்ளஸ் ரப்பர் பில்டு அப்படின்னு சொல்லலாம் மேலே உள்ள இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரப்பரில் கொடுத்துருக்காங்க கீழே உள்ளது பிளாஸ்டிக் தான் இதில் டச் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு டச் பேனலுமே கொடுத்துருக்காங்க இந்த டச் பேனலை யூஸ் பண்ணி தான் நம்ம மொத்தமாக இந்த ஹெச்எட கண்ட்ரோல் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இது எப்படி எப்படிலாம் டச் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம போ போ பார்ப்போம் ரைட்டாக ஸோ பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க இது பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது இது ஒரு பாலிஷ்டு ஃபீலை கொடுக்காம இந்த இடத்துல மட்டும் ஒரு பாலிஷான ஒரு ஃபீலை கொடுத்துட்டு சுற்றி ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பேசிக்காக எனக்கு மேட் ஃபினிஷிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கேயே நல்லா பண்ணியிருக்காங்க வயர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஒயர் தான் ரொம்ப மட்டமான ஒயர்ன்னு சொல்ல முடியாது பட் ஓகேவான குவாலிட்டி ஒயர் தான் தென் மேலே இயர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இதுவுமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே மேலே ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏதோ க்ரிப் மாதிரி கொடுக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் க்ரிப் மாதிரி எதுவும் தெரில நம்ம நார்மலாக இந்த ஒரு ஏ பட்ஸ் இருக்கிற ஸ்டைலையும் உங்களுக்கு ஆல்ரெடி காதில் நல்லா ஃபிட்டாக ஆகும் அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரைட்டா தென் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ இந்த இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நெக் பேண்ட் ஹெட்செட்டோட கம்ஃபர்டபுள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம கழுத்தில் போட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அது கழுத்தில் இருக்கிறதே தெரியாது நீங்கள் பட் ஸ்டைல் இயர்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா அது கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பய உங்களுக்கு இருந்திருக்கும் பட் இந்த நெக் பேண்ட் அந்த மாதிரி எந்த பயமும் கிடையாது அப்புறம் இதில் வந்து மேக்னெட்டிக் பட் ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஹெட்ஃபோனுக்கு பவர் பட்டன் எதுவும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் இதை பிரிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஹெட் செட் ஆன் ஆகி பேரிங் போயிடும் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த இந்த டச்சோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த டச் பட நீங்கள் மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா வால்யூமை குறைச்சிக்க முடியும் இதுவே ஸ்வைப் ஃபார்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ட்ராக் மாறிக்க முடியும் ஸ்வைப் பேக்வர்ட் பண்ணிங்க அப்படின்னா முந்தின ட்ராக் மாறிக்க முடியும் தட் இந்த ஹெட்ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் ஆடியோ மோட் அப்படின்ற ஒரு மோடு தான் கொடுத்துருக்காங்க அதாவது தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம் இதில் இருந்து இங்கே நார்மல் மோடுக்கு சுவிச் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரு டச் ரிங் இருக்குது டச் ரிங்னா ஒன்று அதே டச் ஏரியில் ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதை டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மோட் ஸ்விச்சிங் நடக்கும் நார்மலான மோட் சிக்னேச்சர் மோடுக்கும் போகும் ஓகேவா தென் இந்த டச் ரிங்கை நீங்கள் அழுத்தி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இந்த மாதிரியான அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வேக் ஆகும் தென் அதெல்லாம் போக இந்த டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் கால் அட்டன் பண்ணியும் கட் பண்ண முடியும் தென் பாட்டை பாஸ் பண்ண முடியும் ப்ளே பண்ண முடியும் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் எப்பவுமே இருக்கிற மாதிரி உண்டு தென் இது அப்படியே ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ்ட் மோட் எனேபிள் ஆகும் பீஸ்ட் மோடுன்றது போட்டுடைய ஒரு லோ லேட்டன்சி மோடு இதில் உங்களுக்கு மில்லி செகண்ட் வரைக்குமான லோ அட்டன்சி கிடைக்கும் ஸோ கேம் ஆடுறதுக்கு இது போதுமான அளவு அதாவது கேம் ஆடுறதுக்கு இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்து ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா போட் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை அந்த போட் சிக்னேச்சர் மோடுக்கு போனீங்கன்னா அந்த பேஸ் ப்ரையாரிட்டஸ் பண்ணப்பட்ட ஆடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே பேஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோனோட ஆடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிளஸ் இந்த ட்ரபிளுமே கொஞ்சம் ஒரு ஷார்பான ட்ரபிள் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு தென் அடுத்து இதோட ஸ்பேஷியல் ஆடியோ மோடுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி சொல்றாங்க பட் எனக்கு எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி ஒன்றுமே ஃபீல் ஆகலை ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஸ்பேஷியல் மோட் எல்லா சைட்லேருந்து ஆடியோ கேட்குற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸும் தெரியல தென் அடுத்து கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியுமே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த காலுக்காக இவங்க இஎன்எக்ஸ் ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பேசிகிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸை கட் பண்ணி நமக்கு ஒரு க்ளியரான ஆடியோ அவுட் கொடுக்கும் அது இந்த நெக் பேண்ட்லேயும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது தென் அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக தேர்ட்டி ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அது உங்களுக்கு குறஞ்சாலும் இதோட போட்டுடைய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அசாப் சார்ஜ் சார்ஜிங் இதில் இருக்கு தட் மீன்ஸ் நீங்கள் டென் மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டென் ஹவர்ஸ் வரைக்குமான ப்ளே பேக்கை இந்த ஹெட்செட் கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்டு தென் சார்ஜிங் வந்து இதில் டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த டைப் சி போட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் கிராமட்டை போட்டு மூடி வச்சுருக்காங்க தட் மீன்ஸ் இதில் ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதில் ஐபி எக்ஸ் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மீன் நீங்கள் ஜிம்மில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சமாக தண்ணி பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதில் இந்த ஹெட்செட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஓகேவா ஸோ மொத்தத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டச் பேனில் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தென் போட்டோட ஆடியோ குவாலிட்டி பேஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் தான் தென் அதுவே நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஸ்பேஷியல் மோட அது சொல்லலாம் அது வந்து பக்காவோ ஒரு கிமிக் மரம் தெரியுது ஏன்னா அவங்க சொல்கிற அளவுக்கு இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை ஸோ மொத்தத்தில் இந்த நெக் பேண்டை பற்றி சொல்லணுன்னா நெக் பேண்ட் இன்னும் உயிரோட தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு புதுசாக லான்ச் ஆன நெக் பேண்ட் ஒரு நல்ல பேஸ் சவுண்ட் குவாலிட்டியோட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் இது இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இதோட லிங்க்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க இல்லைங்க லைக்கை போட்டால் வீடியோ நிறைய போய் சேரும் ஸோ லைக் கேட்குறது கண்டிப்பாக போட்டு விடுங்க அவ்வளோதான் அந்த வீடியோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடி உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் திட்ஸ் ஆர் விட் ஃப்ரம் ஆல் விட் தமிழ் சைனிங் ஆஃப்